வெல்கம் டு கேடி தமிழன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மார்வலோட ஃபேஸ் 4ல அப்கமிங்காக ரிலீஸ் ஆக போகிற மூவிஸோட ரிலீஸ் டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கான குரூப்பை டெலிகிராமில் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த குரூப்பில் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனை உடனே அப்டேட் பண்ணிடுவோம். இந்த குரூப்புக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நட்டாஷாவோட கேரக்டருக்கு இது வரைக்கும் தனியாக ஒரு படம் வந்ததில்லை. முத முறையாக வரப்போகிற படம் இந்த பிளாக் விடோ தான். இந்த படத்து மூலமாக இவங்க எப்படி பிளாக் விடோவாக மாறினாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம காட்ட போகிறாங்க. இந்த படத்தை July 9 அன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே டேட்டில் இங்கிலீஷில் அந்த படத்தை டிஸ்னி ப்ளஸில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. இந்த படத்தில் அயன்மேனை காட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அவரோட ஒரு சில கிளிப்பிங்ஸ் இந்த படத்து மூலமாக நம்ம காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அடுத்த பிளாக் விடோ யார் அப்படிங்கிறத நம்ம காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட தங்கச்சியை கூட இந்த படத்துல அடுத்த பிளாக் விடோவா கொண்டு வரலாம். அதுக்காக கூட இந்த படத்தை எடுத்திருக்கலாம். இந்த படத்தை July 9 அன்னைக்கு கண்டிப்பா தியேட்டர்ல கொண்டு வர போறாங்க. இதுக்கப்புறமா இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அவங்க போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகுறப்ப இந்தியாவில தியேட்டர் ஓபன்ல இருக்குமா அப்படிங்கறதே ஒரு டவுட் தான். அடுத்ததா ஷாங்சி தி லெஜண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ், சைனீஸ் பேஸ்டு மூவியா அந்த படத்தை கொண்டு வர போறாங்க. இந்த படத்தை September 3 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஃபேஸ் 4ல அவெஞ்சர்ஸ் டீமோட இந்த ஷாங்சியும் சேர்த்த போறாங்க. அடுத்ததா எட்டர்னல்ஸ். மார்வல் காமிக்ஸ்ல நிறைய சூப்பர் ஹீரோவை இந்த எட்டர்னல்ஸ்ல காட்டுவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் நிறைய சூப்பர் ஹீரோஸை பயங்கர பவர்ஃபுல்லா இந்த படத்தை மூலமா எடுத்துட்டு வர போறாங்க. இவங்களையும் அப்கமிங் அவெஞ்சர்ஸ் டீம்ல சேர்த்த போறாங்க. இந்த எட்டர்னல்ஸ் படத்தை November 5 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸ்பைடர்மேனோட தேர்ட் பார்ட் மூவியான நோவே ஹோம். அயன்மேனுக்கு அப்புறமா ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பழக்கமான கேரக்டர் யாருன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். அவரும் இந்த படத்தில் வரப்போறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேனில் வில்லனாக வந்த டாக் ஆக் இவரையும் இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த படத்து மேலே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்தை December 17 அன்னைக்கு தியேட்டரில் கொண்டு வர போகிறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ரிலீஸ் ஆக போகிற படம் தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட செகண்ட் பார்ட் மூவி நோவே ஹோம். இந்த படத்தோட கண்டினியூவேஷனாக தான் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் இந்த படத்தை கொண்டு வர போகிறாங்க. இந்த படத்தில் வாண்டா விஷனும் வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாம லோக்கியையும் இந்த படத்துல கேஸ்ட் பண்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும் இந்த படத்துல லோக்கி வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கறது. இந்த படத்தை 2022 March 25 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா தோரோட லவ் அண்ட் தண்டர். இந்த படத்துல தோரோட லவ்வர் ஒரு உமன் தோரா வரப்போறாங்க. தோரை இந்த படத்தோட மறந்துட வேண்டிதான் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த். இவரு இந்த படத்தோட சரி இதுக்கப்புறமா தோரா எந்த படத்திலயும் வரமாட்டாரு. இதுக்கப்புறம் தோரை பார்த்தோம்னா கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சியோட Volume 3 தான் பார்க்க முடியும். இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறமா தோரை எப்பவுமே நம்ம பார்க்க முடியாது. அயன்மேனையும் கேப்டன் அமெரிக்காவும் பண்ண மாதிரி இந்த படத்துல தோரை ஏதோ ஒன்று பண்ண போறாங்க. இந்த தோர் லவ் அண்ட் தண்டர் இந்த படத்தை 2022 May 6 அன்னைக்கு தியேட்டர்ல கொண்டு வர போறாங்க. அடுத்ததா பிளாக் பேந்தரோட செகண்ட் பார்ட் மூவி. இந்த படத்துக்கு அபிஷியலா வகாண்டா ஃபாரவர்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளாக் பேந்தரையும் மறந்துட வேண்டிதான். ஏன்னா உண்மையாலுமே அவர் இறந்துட்டாரு. அதனால அப்கமிங்கா பிளாக் பேந்தருக்குன்னு எந்த படமும் கொண்டு வர போறதில்ல. பிளாக் பேந்தர் அப்படிங்கிற கேரக்டருக்கு வேற யாரையும் ரீப்ளேஸ் பண்ண போறதில்ல அப்படிங்கறதே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுதான் பிளாக் பேந்தர் அப்படிங்கிற கேரக்டருக்கு கடைசியா வரப்போற படம். இந்த படத்தை 2022 July 8 அன்னைக்கு தியேட்டர்ல கொண்டு வர போறாங்க. அடுத்ததா கேப்டன் மார்வலோட செகண்ட் பார்ட் மூவி. இந்த படத்துக்கு தி மார்வல்ஸ் டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை 2022 November 11 அன்னைக்கு தியேட்டர்ல கொண்டு வர போறாங்க. ஆண்ட்மேனோட தேர்ட் பார்ட் மூவியான ஆண்ட்மேன் அண்ட் தி வேஸ்ப் குவாண்டமேனியா இந்த படத்தை 2023 February 17 அன்னைக்கு தியேட்டர்ல கொண்டு வர போறாங்க. கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி Volume 3 இந்த படத்தை 2023 May 5 அன்னைக்கு தியேட்டர்ல கொண்டு வர போறாங்க. ஃபேண்டாஸ்டிக் 4 பிளேட் டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவி இந்த படங்களையும் அப்கமிங்கா மார்வல் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆனா ரிலீஸ் டேட்டை வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நான் அப்டேட் பண்றேன். அப்கமிங்கா மார்வல்ல வரப்போற இந்த படங்கள்ல எந்த படத்தை பாக்கிறதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அப்டேட் நம்ம யூடியூப் சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் மேற்கொண்டு அப்டேட்டோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.